ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் முதலீடு மூலமாக நம்ம தினமும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து லாபம் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தொழில் பொறுத்தரும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும். ஒரு குடிசை தொழில் மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் ஈஸியாக இந்த தொழில் நீங்கள் ரன் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை வந்து நீங்கள் தொடங்கலாம். அதே மாதிரி இந்த பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்தமான பொருளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாமே சேல்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மீந்து இருக்காது. அப்படி என்ன பொருள் இது, இது என்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கிளிப் பார்க்கலாம். வீடியோ கிடைச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேன் மிட்டாய், அதாவது ஹனி கேண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பிடித்தமான பொருள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பொருள் தாங்க இந்த தேன் மிட்டாய்ன்னு சொல்கிறது. இந்த தேன் மிட்டாயை பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, உளுத்தம்பருப்பு, சக்கரை, அப்புறம் வந்து நமக்கு ஃபுட் கலர், அதாவது ஒரு ஆரஞ்சு இல்லாத க்ரீன் கலர் நமக்கு வந்து வேணும். அதாவது தேன் மிட்டாய் கலருக்காக நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்ன்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அரிசியும் உளுத்தம்பருப்பும் ரெண்டும் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ஊறட்டும். இப்போ நீங்கள் ஊற வச்சக்கூடிய அரிசி உளுத்தம்பருப்பும் ரெண்டுமே வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் ஜார்லேயே வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஒரு ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடிய மாவை எடுத்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வறுத்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் சிரப் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த சுகர் சிரப்பில் வந்து இந்த தேன் மிட்டாய் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு ஊர்னதுக்கு அப்புறமா அதோடய பாகு எல்லாமே உள்ளே வந்து இறங்கியிருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையான தேன் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர்ஸில் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பாட்டில் பேக்கிங்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிராண்டிங்கில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தேன் மிட்டாய் பொறுத்தவரை நீங்கள் உங்களோட பிராண்ட் நேமில் கூட நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேன் மிட்டாய் பொறுத்தவரை நீங்கள் வீட்டில் வந்து செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு ரெடிமேடாக வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து விற்கும் கடையில். ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹோல்சேல் நிறைய வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரீபேக்கிங் மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல பொருள், ஒரு குவாலிட்டியான பொருள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் கண்பட நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ எந்த வித கலப்படமும் இல்லாமல், நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நீங்கள் தாராளமாக ஒரு குவாலிட்டியில் வந்து கொடுக்க முடியும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, நல்ல சேல்ஸும் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்லா வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கடையிலேருந்து ஒரு பெரிய கடை வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா விதமான கடைகளும் நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் தான் இந்த தேன் மிட்டாய்ன்னு சொல்கிறது. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் மூலமாக நல்ல வந்து ப்ராஃபிட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோ கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.